ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டனான விராட் கோலியோட பேச்சை கேட்காத கே எல் ராகுல் ஒரு தன்னம்பிக்கை இல்லாத ஒரு வீரர் போல பேசியிருக்காரு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியா மற்றும் வங்காளதேசம் இந்த இரண்டு அணிகளும் மோதிய பயிற்சி ஆட்டம் வந்து நேற்று நடந்துச்சு. இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் செய்த இந்திய அணி பாத்தீங்க அப்படின்னா 102 ரன்களுக்கெல்லாம் 4 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறினாங்க. அதன் பிறகு கே எல் ராகுல் மற்றும் மகேந்திர சிங் தோனி இவங்க இரண்டு பேரும் அதிரடியா விளையாண்டு இந்திய அணியை சரிவில் இருந்து மீட்டு வந்தாங்க. ஆட்ட நேர முடிவுல இந்திய அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 50 ஓவர் முடிவுக்கு 359 ரன்களை வந்து அடிச்சிருந்தாங்க. அதுல கே எல் ராகுல் பாத்தீங்க அப்படின்னா 99 பந்துகள்ல 108 ரன்களை வந்து அடிச்சிருந்தாரு. அதே போல அதிரடியா விளையாண்டிய மகேந்திர சிங் தோனி 78 பால்ல 113 ரன்களை வந்து அடிச்சிருந்தாங்க. முதல் பயிற்சி இடத்துல நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில தோல்வி அடைந்திருந்தாலும் தற்போது இந்த போட்டியில இந்திய அணி வெற்றி பெற்றது மூலமா அனைவருமே உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசின இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த மேட்ச்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னிங்ஸ் அப்படின்னா அது வந்து கே எல் ராகுல் ஆடினதுதான். அது மட்டும் இல்லாம இந்திய கிரிக்கெட் அணிக்கு ரொம்ப நாட்களாவே நம்பர் 4ல யார் இறங்கலாம் அப்படின்ற ஒரு பெரிய குழப்பம் இருந்து வந்துச்சு. நாங்க வந்து விஜய் சங்கர் தான் அந்த இடத்துக்கு தேர்வு செஞ்சு வச்சிருந்தோம். ஆனா தற்போது அவருடைய உடல் தகுதி மற்றும் அவருடைய மோசமான ஃபார்ம் காரணத்தினால கே எல் ராகுல் வந்து களம் இறக்கப்பட்டாரு. அதை சரியா பயன்படுத்தி கொண்ட அவரு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. 4ஆம் கள வீரரா இறங்குறதுக்கு பெரிய ரோல் இருக்கு. 2 இறங்க விடாம பாத்துக்கணும், அதே நேரம் விக்கெட்டையும் தக்க வச்சுக்கணும். அந்த வேலைய கே எல் ராகுல் இந்த ஆட்டத்துல ரொம்பவே சரியா செஞ்சிருக்காரு. இந்த உலகக்கோப்பையில 4வது எடுத்த வீரருக்கு இந்திய அணிக்கு கரெக்டான வீரரா கே எல் ராகுல் இருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருந்தாரு. ஆனா இது பத்தி கே எல் ராகுல் கிட்ட கேட்கும்போது அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு அணியில இருக்கிற ஒவ்வொரு வீரருக்குமே ஒரு ரோல் தனியா கொடுக்கப்படும். அப்படி எனக்கு கொடுக்கப்பட்ட இடம் தான் ஓபனிங் பேட்ஸ்மேனா களமிறங்குறது. அதே போல இந்த உலகக்கோப்பைக்கான இந்திய அணிக்கும் என்ன வந்து ஒரு மாற்று தொடக்க ஆட்டக்காரராக தான் தேர்வு செஞ்சாங்க. விஜய் சங்கரை வந்து 4ஆம் கால வீரராக களமிறக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டு இருந்தாங்க. நான் வந்து கடந்த 2-3 ஆண்டுகளா இந்திய அணிக்காக துவக்க வீரராக களமிறங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் தற்போது தயாராகி வந்துட்டு இருக்கேன். ஐபிஎல்லையும் அதே ரோல்ல தான் விளையாண்டேன். தற்போது விஜய் சங்கர் உடற்தகுதி இல்லாத காரணத்தினாலையும் என்ன வந்து தற்போது 4ஆம் கால வீரராக களமிறங்கினாங்க. இருந்தாலும் அதை புரிந்து கொண்டு என்னால் சரியாக விளையாட முடிந்தது. ஒரு அணியில எப்போதுமே 4ஆம் கால பேட்ஸ்மேன்களுக்கு தான் அதிகமான அழுத்தம் இருக்கும். அதை இந்த போட்டியில நான் சரியாக கையாண்டுட்டேன். ஆனால் இந்த உலகக்கோப்பை தொடர் முழுக்க என்ன அந்த இடத்துல களமிறக்கினா அதை என்னால் சரியாக கையாள முடியுமா அப்படிங்கிறது ரொம்பவே சந்தேகம். காரணம் என்ன அப்படின்னா, நான் வந்து துவக்க வீரருக்காக தயாராகிட்டேன். இருந்தாலும் இந்த நம்பர் 4 பொசிஷன் எனக்கு கொடுத்தா அதை வந்து ஒரு பெரிய சவாலாக எடுத்துக்கிட்டு நான் வந்து முடிந்த வலையும் போராடி பார்ப்பேன் அப்படின்னு கே எல் ராகுல் வந்து கோலியோட பேச்சை முழுவதுமா ஏற்றுக்கொள்ளாம ஒரு பொதுவான ஒரு பதில வந்து தெரிவிச்சிருக்காரு. இருந்தாலும் இந்திய அணி இந்த ஜூன் மாதம் 5ஆம் தேதி தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான போட்டியில எந்த வீரரை 4ஆம் கால வீரரா களமிறக்க போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.